அருகே பலமுறை மனு அளித்தும் காவிரி கூட்டு குடிநீர் வழங்காததை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி வழங்க கோரி சுயேட்சை 11வது வார்டு கவுன்சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் வெள்ளியணை ஊராட்சிக்குட்பட்ட ஓந்தாம்பட்டி கிராமத்தில் சுமார் 150 குடும்பத்தை சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களாக காவேரி கூட்டு குடிநீர் சரியாக வருவதில்லை என்ற கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஊராட்சி தலைவருக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே காவிரி கூட்டு குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வெள்ளியணை ஊராட்சியைச் சேர்ந்த 11வது வார்டு சுயேட்சை கவுன்சிலர் கனகராஜ் மனு வழங்கினார். தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்கவில்லை என்பதை கண்டித்து வார்டு கவுன்சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாயத்து தலைவர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கிறோம், மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கிறோம், முதலமைச்சர் தனிப்பிரிவு அவர்கள்ட்ட மனு கொடுத்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. நாங்களும் தொடர்ச்சியா இது சம்பந்தமா மக்களை கூட்டிட்டு வந்து தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தண்ணி வரல எங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா உப்பு தண்ணீர் தான் வந்து குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்ப கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்க ரொம்ப சிரமமா இருக்குது. குடிநீருக்கு ஒரு மனு கொடுக்கலாம், ஒரு டைம் கொடுக்கலாம், இரண்டு டைம் கொடுக்கலாம், பல முறை மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட மனு கொடுக்குறோம், முதலமைச்சர் தனிப்பிரிவு அவர்கள்ட்ட மனு கொடுக்குறோம், பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட முறையிடுறோம், சம்பந்தப்பட்ட காவேரி வாட்டர் போர்டு அதிகாரிகள்ட்ட முறையிடுறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது சம்பந்தமாக வந்து நாங்கள் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட மனு கொடுக்குறோம். இந்த மனு மீது தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து குடிக்க குடிநீர் ஏற்படுத்த உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து கனகராஜுங்க. நான் வெளியின ஊராட்சியில் 11வது வார்டு உறுப்பினராக இருக்கிறேங்க. நன்றி. மாந்திர கூட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பல முறை இது சம்பந்தமாக நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். மனு கொடுத்தோம்னா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு நாள் இரண்டு நாள் தண்ணி வரும், மீண்டும் வராது. இது கடந்த 2 வருடமாக தொடர்ச்சி